पश्यते युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत நேர்களே வணக்கம், வெல்கம் டு மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் பாருங்கள். மைத்ரீம் பஜத அகிலகு ஜெயத்ரி. நேர்களே வணக்கம், வெல்கம் டு மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் பாருங்கள். மைத்ரீம் பஜத அகிலகு ஜெயத்ரி. கடந்த இரண்டு வாரங்களாக மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில தமிழ் இசையை பத்தி பேசினோம். இந்த வாரத்து நிகழ்ச்சியில தமிழ் இசையை பத்தி பேசுவதற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார். இவர் ஒரு தமிழ் அறிஞர், சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் வைஸ் சான்சலர், தமிழ்நாடு அரசாங்கத்தோட தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு துறையில செக்ரட்டரியா இருந்தவர். தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் இவர் ஆற்றிய பணிகள் எண்ணில் அடங்காதவை. இன்னைக்கு நம்ம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் டாக்டர் அவ்வை நடராஜன். ஐயா வணக்கம். 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 இசையின் மூலம் இதயங்களை எல்லாம் இணைப்போம் என்கிற கருத்து ஒரு நல்ல கருத்தாக தெரிகிறது. ஏனென்றால் எப்படியாவது மக்களை மனம் மகிழச் செய்வதும், மகிழ்ச்சியினால் அவர்கள் நெகிழ்ந்து தங்கள் உணர்வுகள் மேம்படவும் உதவுகிற கலைகளில் இசைக்கு ஒரு இன்றியமையாத பெரிய இடம் உண்டு. எல்லா மொழிகளிலுமே இசை இருக்கிறது. இசையில்லாத மொழி இல்லை. ஆனாலும் கூட இசையை கூட மொழியினுடைய ஒரு பகுதியாக கருதுகிற வழக்கம் என்பது கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது. அதனாலே தான் தமிழை சொல்லுகிறவர்கள் கூட இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே ஏழுக்கு ஒரு தமிழ், இசைக்கு ஒரு தமிழ், நாடகத்துக்கு ஒரு தமிழ் என்று பொருள் இல்லை. இயல்பாக பிறக்கிற ஒரு சொல், அது பிறந்தபோது சொல்லாக இருக்கிறது, அது கனிந்தபோது இசையாக இருக்கிறது, அது உணர்வுகளோடு கலந்து நம் கண்ணையும் கருத்தையும் ஒரு சேர கவருகிற நிலையில் அது நாடகமாகி விடுகிறது என்பது பொருள். எனவே இயல், இசை, நாடகம் என்பது மூன்று நாம் சொல்கிறோமே தவிர ஒரு மொழி இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் எப்படி அமைகிறது என்றெல்லாம் பழைய இலக்கியங்களில் நினைத்திருப்பது நாம் மகிழ்ச்சியோடு நினைக்க வேண்டிய சூழலில் இப்போது இருக்கிறோம். கார்த்திகை, பிறகு மார்கழி, பிறகு தை மாதம் பொங்கல் வரையில் நம்முடைய தமிழகத்தில் கலை வளரும் தலைநகராக திகழ்கிற நம்முடைய சென்னை மாநகரத்தில் ஒரு 3000 இசையரங்குகள் நடக்கும். ஒரு 300-400 நடனங்கள் அரங்கேறும். ஒரு 600,000 மக்கள் ஒரு 150 மேற்பட்ட அரங்குகளிலே நிரம்பி வழிவார்கள். அயல் நாடுகளிலே இருந்தெல்லாம் இந்த மார்கழி திங்கள் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வருவதை நான் கண்டிருக்கிறேன். இசையை பற்றி நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இசை என்பது இனிமையானது, நம்மை உருக்குவது,
நம்மை உருக்குவது மட்டுமில்லாமல் நம்முடைய உணர்வுகளையெல்லாம் ஒரு உயரிய சிந்தனைக்கு ஆட்படுத்துவதாக இருப்பது என்பது பொருள். இசைவாக இருப்பது, புகழோடு இருப்பது, உடன் இருப்பவர்களெல்லாம் உடன் இருக்கின்ற கருவிகளெல்லாம் ஒத்திருப்பது, இதற்கெல்லாம் சேர்ந்துதான் இசை என்ற பெயர். இசைபட வாழுதல் என்றெல்லாம் உங்களுக்கு பாடத்தில் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். எனவே இந்த இசைக்கு அவ்வளவு பெரிய முதன்மை இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் இசை உணர்ச்சி இருக்கிறது என்றாலும் கூட ஒரு கருத்தை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். எனக்கு நினைவு இருக்கிறது, என்னால் என்னுடைய வயிற்று வலி தாங்க முடியாமல் நான் வருந்துகிறேன். அது வயிற்று வலி என்றால் எப்படிப்பட்ட வலி தெரியுமா? என்னால் சொற்களால் சொல்ல முடியவில்லை. என்னுடைய குடலை அது முடக்குகிறது. என்னுடைய வயிற்றை அது ஒரு பெரிய வேதனைக்கு ஆட்படுத்துகிறது. குடரோடு தொடக்கி முடக்கிட ஆற்றேன் என்று கண்களில் அந்த வலி தாங்க முடியாமல் கதறி புலம்புகிறார் திருநாவுக்கரசர். அப்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, உன்னை பற்றி பாடுகிற வழக்கத்தை நான் ஒரு நாளும் கூட நிறுத்தவில்லையே, நான் பாடுகிறேன் என்று சொன்னால் உன்னை பற்றித்தான் பாடுகிறேன், உன்னை பற்றி மட்டும் இல்லை, தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். இப்படி யாராவது சொல்லுவார்களா பாருங்கள். தமிழ் கலந்த இசை பாடுவதை நான் மறந்ததில்லையே என்று திருநாவுக்கரசர் மனம் கலங்கி புலம்ப பாடுகிறார் என்று சொன்னால் இசையும் தமிழும் எப்படி இணைந்திருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். திருமுறையில் வருகிற பாடல்களெல்லாம் அப்படிப்பட்ட பொருள் பொதிந்த பாடல். அந்த திருமுறை இசை இருக்கிறதே, அதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் பண் சுமந்த பாடல்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது பண்ணையும் பாட்டையும் பிரிக்க முடியாதாம். எனவே சொல்லும் பொருளும் அந்த இசையினுடைய சுவையும் கலந்து பிறக்கிற இசையைத்தான் உருக்கமான இசை என்று கருதியிருக்கிறார்கள். அந்த பாடல்களெல்லாம் எத்தகைய பொருள் உடைய பாடல்கள், நம்முடைய மனத்தை எப்படி நெகிழ்விக்கின்ற சொற்களால் அந்த பண்ணை அமைத்து காட்டலாம் என்கிற ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்த காலத்தைத்தான் திருமுறைகளின் காலம் என்று நாம் சொல்ல வேண்டும். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். தமிழ் பரப்புகிறார் என்பது வேறு, அவர் பரப்புவது சிவநெறியைத்தான். அந்த நாளும் சிவநெறியை பரப்புவதற்குரிய வழி இந்த இசைதான். நீங்கள் அதை பார்க்கணும். இதுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? பாடல் நெறின்னே பேர். சைவத்துக்கு இன்னொரு பெயர் சொல்வதென்றால் பாடல் நெறி, ஆடல் நெறி. நான் கூட இப்படி நினைப்பது உண்டு. பாருங்கள், சிவன் என்று இவர்கள் நினைத்தால் அவருக்கு இயல் தெரியுமா என்று கேட்டால் நன்றாக தெரியும். அவர்தான் சங்கத்துக்கு, தமிழ் சங்கத்துக்கு தலைவர் என்பார்கள். அவருக்கு இசை தெரியுமா? இன்னொரு தடவை அப்படி கேட்காதீர்கள். யாரோ ஒருவன் நன்றாக இசை பாடுகிறவன் ஊரில் வந்து அரசரிடத்திலே பரிசு பெற்று என்னை வெல்பவர்கள் யார் என்று கேட்டாராம். உடனே ஒரு விறகு வெட்டியை போய் அனுப்பி அவனை பாட வைத்து எங்கள் இசையை விடவா உங்கள் இசை பெரிது என்று சொன்ன திருவிளையாடல் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். எனவே அவருக்கு இசை தெரியும். நாடகம் தெரியுமா என்று கேட்கலாமா? அவருக்கு பெயரே என்ன தெரியுமா?
கூத்தாடுகிறவன் என்று பெயர். கூத்தபிரான் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். என் பேரை சொல்லுவானே என்று பார்த்தேன். நடராஜன் என்று சொல்லுகிறீர்கள். ஆடுகிற ஒவ்வொரு இடத்திலும் நடராஜர் திருவுருவத்தை வைப்பது என்ற வழக்கம் வைத்திருக்கிறார்கள். இது என்ன, சிவநெறிக்கு மட்டும்தானா என்று கேட்ட உடனே பாருங்கள் வைணவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இயல் தெரியுமா என்றா கேட்கிறீர்கள். கண்ணன் சொன்ன கீதை இயல் இல்லையா? ஓஹோ, அவருக்கு இசை தெரியுமா என்று கேட்கலாமா? அவர் கையில் குடல் வைத்து கொண்டு ஊதியதை கேட்டு ஆடுகளும் மாடுகளும் பிறகு கோபியர்களும் எப்படி சூழ்ந்திருந்தார்கள் என்று பார்க்கும். இசை தெரியும். அவருக்கு ஆடத் தெரியுமா என்று கேட்காதீர்கள். அவர் பாம்பின் மீதே நின்று ஆடியிருக்கிறார். ஆக இயல் இசை நாடகம் என்று சொன்னால் நம்மோடு போட்டியிட்டு கொண்டு கடவுள்கள் கூட இந்த கலைகளை வளர்த்தார்கள் என்கிற கதையை கேட்பதற்கே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லையா? எனக்கு இப்போது கொஞ்சம் பெருமிதமாக இருக்கிறது. இளைய பிள்ளைகள் நன்றாக பாடுகிறார்கள். அவர்கள் பாடுகிற போது மட்டும் எனக்கு ஒரே ஒரு கவலை, தாங்கள் எதை பாடுகிறோம், என்ன பாடுகிறோம் என்று அவர்களாவது நினைத்து பார்க்க வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த போக்கு இப்போது சில நாடுகளில் இல்லை. நான் இந்த ஆப்பிரிக்க நாட்டு இசையை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஏ குட் மியூசிக் ஆன்சர்ஸ் யுவர் ஃபுட் என்று சொல்லுகிறார்கள். அந்த தாளம் தவறாமல் இருப்பதுதான் இசை என்கிறார்கள். நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், செவிக்கு இன்னமுதமாக இருக்க வேண்டும். எனவே செவிக்கு அமுதமாக இருக்கிறது என்று சொன்னால், செவியில் விழுகிற சொற்களும் கூட நயமுடைய சொற்களாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் திருமுறையினுடைய பாடல்களையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தால் எத்தகைய புலமையை இசையோடு குழைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து மகிழலாம். அது சமயத்தோடே சார்ந்து விட்டதே என்கிற காரணமோ தெரியவில்லை. காலம் மாற மாற வேந்தர்கள் பலர் வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். எனவே வேந்தனுக்கு எது விருப்பமோ, வேந்தன் விரும்பினால் வேம்பு கூட வெள்ளமாகும் என்று ஒரு பழமொழி சொன்னால் குற்றமில்லை. வேந்தனுக்கு விளங்க வேண்டுமே என்பதற்காகவே வேந்தனுக்கு பிடித்தமான மொழியில் பாடுவது என்று பல பேர் முயன்றார்கள். நீங்கள் சொன்னால் வியப்படைவீர்கள், திருவையாற்று குளத்தோரத்தில், திருவையாற்று திருக்கோயிலில் வாழ்ந்து பழகி பலரோடு இருந்தவர்தான் தியாகையர். அவர் காதில் விழுந்தது திருமுறைதான். அவர் காதில் விழுந்தது நாயன இசைதான். அவர் நடந்து போகும்போது மக்கள் பேசியதெல்லாம் தமிழ்தான். ஆனாலும் வேந்தனுக்கு விருப்பம் வருகிறது என்பதற்காக திருவையாற்றில் இருந்தபடியே அவர் ராமனை நினைந்தல்லவா பாடியிருக்கிறார். அதுபோலத்தான் அரசர்கள் காலம் மாற மாற பாடல்களில் தமிழ் பாடுகிற பழக்கம் என்பதை பலர் மறந்து விட்டார்கள். நாம் மீண்டும் கூட கோயில்களில் ஒலித்தகந்த திருமுறை பண்ணிசை இருக்கிறதே, அந்த தேவார திருமுறைகளினுடைய பண் அமைவை பற்றியே மிகப்பெரிய நுணுக்கமான அளவையெல்லாம் சொல்கிறார்கள்.
அது எப்படி அமைந்திருக்கிறது, அது எத்தனை வகையாக பிரிந்திருக்கிறது, அதுக்கு நிறம் என்று கூட பெயர். எனவே பழமைக்கு பழமையாகவும் கருத்தால் செழுமைக்கு செழுமையாகவும் நம்முடைய மரபினுடைய மாட்சியை எடுத்துரைப்பதாகவும் விளங்குகிற வகையிலேதான் திருமுறை பண்ணிசைக்கு இப்போது மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் தந்து வருகிறோம். ஓதுவார் மட்டும்தான் திருமுறைகளை பாட வேண்டும் என்று இல்லை, யாரும் பாடலாம். அதை பாடுகிற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் என்று அதனை எப்படி உணர்ந்து நெகிழ்ந்து கரைந்து பாட வேண்டும், அப்படிப்பட்ட பாடல்களை பாட வேண்டும் என்கிற வகையில் இப்போது இசை உலகத்தில் இந்த மரபு காக்கும் எழுச்சி வந்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், வள்ளலார் அவர் பாடுவார் போல தெரிகிறது. அவர் ஒரு கருத்து சொல்லுகிறார், சுந்தரர் பாடலுக்கு பெயர் என்ன தெரியுமா? திருப்பாட்டு என்றே பெயர். தேவாரம் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் சுந்தரர் எழுதிய அந்த ஏழாம் திருமுறை பாடல்களுக்கு பெயர் திருப்பாட்டுன்னு பெயர். அது பாடுவது தானே பாட்டு. என்ன சொல்லுகிறார்? தேன்படிக்கும் அமுதாம் நின் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது. நான் ஏதோ இந்த மார்கழி வந்தால் மட்டும் பாடுகிறவன் இல்லை, கச்சேரிக்கு அழைத்தால் மட்டும்தான் எனக்கு அந்த பாட்டு வரும் என்பதில்லை. தினந்தோறும் நான் படிக்கும் போது தேன் படிக்கும் அமுதாம் நின் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது. படிக்கும் போதும்னா நீங்கள் என்னன்னு தெரிந்து கொள்வீர்கள். படித்தல்னா பாடுதல்னு அர்த்தம். படித்தல் என்றால் மனனம் செய்தல் என்று பொருள். நான் படிக்கும் போது என் நா ஒன்றோ ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் தனி அனுபவம் காண். எப்படி பாடியிருக்கிறார்கள் பாருங்கள். தமிழில் இப்படிப்பட்ட இசைப்பாடல்கள் என்று எடுத்து பார்த்தால் ஒரு 12,000 பாடல்களுக்கு மேல் இருக்கின்றன. எதை சொன்னாலும் இசையாக நினைப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கமாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இதை நீங்கள் வேறு எங்கேயாவது கேட்டிருக்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள். ஒரு இளம் பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது. திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்றிருக்கிறாள். கணவன் வீட்டுக்கு சென்றவள் அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுடைய தோழி அவளை பார்ப்பதற்காக சென்றாள். தோழியை பார்த்து கேட்டாள், எப்படி இருக்கிறாய், நீ நன்றாக இருக்கிறாயா என்று. என்னை பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறாயே, முன்னை விட எனக்கு நிறம் அதிகமாகி இருக்கிறது, முன்னை விட ஒரு சுற்று தான் பருத்திருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படியா, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமான்னு கேட்கிறாள். என்ன சொல்லலாம்? அதாவது இங்கே பாலுக்கு பஞ்சம் இல்லை, தேனுக்கு பஞ்சம் இல்லை, பழத்துக்கு பஞ்சம் இல்லை, என் கணவர் கொஞ்சுவதற்கு பஞ்சம் இல்லை, அப்படிலாம் சொல்லலாம் இல்லையா? அவள் சொல்லுவது, என் வாழ்க்கை நேற்றை விட இன்று நன்றாக இருக்கிறது, இன்றைக்கு இருப்பதை விட நாளைக்கு இன்னும் நன்றாக இருக்கும். எதுபோல என்று கேட்டால் ஒரு ஓமை சொல்ல விரும்புகிறேன். நீயும் நானும் மதுரையில் இருந்தோம் அல்லவா படிக்கும்போது? ஆமாம். அந்த மதுரையில் நாம் இந்த இசை அரங்குகளுக்கெல்லாம் போவோம் தெரியுமா? ஆமாம். அந்த இசை அரங்குகளிலே பாடுவார்களே, ஆண்டுக்கு ஆண்டு புதிதாக வந்து பாடுவார்கள். பாடுகிறவர்கள்
கடந்த ஆண்டு பாடிய மோகனத்தைத்தான் இந்த ஆண்டும் பாடுவார்கள். ஆனால் முந்தானால் பாடிய மோகனத்திற்கும் 3 மணி நேரத்திற்கு முன்னால் இன்னொருவர் பாடிய மோகனத்துக்கும் ஒரு நளினம், ஒரு சின்ன நுணுக்கமான வேறுபாடு மாறி மாறி இருக்கும். அது எப்படி இருக்கிறது? நமக்கே வியப்பாக இருக்கும். அதுபோல் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறாள். அதியமான் நெடுமானஞ்சியனுடைய அவைக்களத்தில் பாணர்களெல்லாம் ஒன்றாக இருந்து நடக்கிற இசையரங்குகளில் எண்ணுமுறை நிறைத்த பண்ணின் உள்ளும் புதுவது புனைந்த திறத்தினும் இனியனால் எமக்கு என்பது ஒரு பழைய சங்க பாடல். வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு இசையினுடைய நுணுக்கத்தினுடைய தேர்ச்சியைப் போல இனிமையாக இருக்கிறது என்று ஒரு பெண் கூறியதாக அகரானூற்றில் ஒரு பாடல் இருக்கிறது. ஆக இசை என்பது பேச்சாக, இசை என்பது மூச்சாக, இசை என்பது காற்றாக, இசை என்பதை வாழ்வாக எண்ணியதால்தான் நாம் இசைத்தமிழை வரவேற்கிறோம், தமிழ் இசையை போற்றுகிறோம். தமிழில் பாடுகிற தமிழிசையும் இலக்கணம் நிரம்பிய மரபாகிய இசைத்தமிழும் ஓங்கி வளர வேண்டும் என்கிற உணர்வை நாம் எல்லாம் நாளும் வளர்த்து கொள்வோம். தமிழ் இசையை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டோம். தமிழ் இசையோட ரெஃபரன்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாடலை இப்ப கேட்க போறோம். நாத நிலை கண்டுருகன, நாத நிலை கண்டுருகன, நாத நிலை கண்டுருகன, அருகநாத நிலை கண்டுருகன, அருகநாத நிலை கண்டுருகன, அருகநாத நினதருள்வலியினால் அலதனால் நாத நிலை கண்டுருகன, அருகநாத நினதருள்வலியினால் அல்லதனால் நாத நிலை கண்டுருகன. போது சரிய கிரிய யோக தியான பரணம், போது சரிய கிரிய யோக தியான பரணான் மோகன மனோகர குகரான நாத நிலை கண், போது சரிய கிரிய யோக தியான பரணான் மோகன மனோகர குகரான நாத நிலை கண்டுருகன, அருகநாத நினதருள்வலியினால் அல்லதனால் நாத நிலை கண்டுருகன. ஏழிஜலை அசுதிலிய யாழ் குழலடு கனநய தேசிக தசவிதமாக கமக கானம், ஏழிசலையசுதெலியாழ் குழலழு கனநய தேசிக தசவிதமாக கமக கானம்,
பாழுமல் முடின் புற மதுர கவி மத கஜதாசாய கபிரியனய முரநாத நிலை கண்டுகன ஏழி ஜலய சுதிலியார் குழலழுகனய தேசி கதசவிதமாக மகானம் பாழுமல் போடின் புற மதுர கவி மத கஜதாசாய கபிரியனய நீ பிரிய முரநாத நிலை கண்டுருகன அருகனாதனினருள்வலிகினால் அல்லதனால் நாத நிலை கண்டுருகன அருகன 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 இந்த வாரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில தமிழ் இசை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். தமிழ் இசை பத்தின ஒரு அழகான பாடலையும் கேட்டோம். அடுத்த வாரத்து நிகழ்ச்சியில தமிழ் இசையை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு செலிபிரிட்டி கெஸ்ட் வரப்போறாங்க. இந்த வாரத்து நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துகளையும் இசை பத்தின உங்களோட கேள்விகளையும் ஆஸ் யூஷுவல் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் mythreambhajata@gmail.com. அடுத்த வாரம் மீண்டும் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதிதா.